வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். வாராகி கோவில் கட்ட உதவுங்கள், உங்கள் வம்சம் தழைக்கும். ஜெய் விநாயக மூர்த்திக்கு ஜெய். அன்பார்ந்த பக்தி டீம் நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். நமக்கு பகவான் விநாயகருடைய விநாயகர் சக்தி விழாவானது செப்டம்பர் மாதம் வருகிறது. அதைத் தொடர்ந்து இப்போ பிள்ளையாரை பற்றி, அவதாரத்தை பற்றி சொல்ல போகிறேன். எல்லாத்துக்கும் தெரியும் பிள்ளையார் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார் எல்லாருன்னு. இப்போ நம்ம எப்படி பூலோகத்தில் பிறந்தோமோ அதே போல் தெய்வங்களுக்கும் ஜாதகங்கள்லாம் உண்டு. அவாலையும் நவகிரகம் விடுறது கிடையாது. நவகிரகம் வந்து எல்லாருக்கும் ஒரு பொது. அப்படிப்பட்ட நம்ம விநாயகர் பெருமான் பார்வதி தேவியினுடைய அனுகிரகத்தில் வீரமாக பிறந்தார். முதல்ல தைரியமாக பிறந்தார். இந்த குழந்தைகள்லாம் மாசமாக இருப்பா, கர்ப்பிணிகள்லாம். அப்போ இருக்கும்போது அந்த காலத்தில் என்ன பண்ணான்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் கோவிலுக்கெல்லாம் அழிச்சும் போவான். நிறைய ஜபங்கள்லாம் சொல்லி கொடுப்பான், வேலைகள்லாம் நிறையா செய்வான். அப்போ இவளுடைய தபஸ் சுவாமிகிட்ட பக்தியாக இருக்கிறது இதெல்லாம் இருந்தோன்னே நல்ல சத்புருத்தல் சத் குழந்தைகள் பிறந்தது. ஆகாரங்களும் சத்தாக இருந்தது. இந்த காலத்தில் ஆகாரங்கள் சத்துகள் எல்லாம் கம்மி, ஆனால் பக்தியாக இருக்கலாம். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானுடைய அம்மா யார்? பார்வதி தேவி, மகா தபஸ்வி, பரமேஸ்வரி. என்ன பண்ணுற, அந்த அவளுக்கு ஒரு அம்பாளுக்கு ஒரு அனுகிரகம் என்ன அப்படின்னா, தனக்கு ஒரு உதவிக்கு ஒரு ஆள் வேணும். சிவபெருமான் நந்திகேஸ்வர் ஆயிடுச்சுட்டே போயிடுறேன், சிவகணங்கள்லாம் சிவபெருமானோடையே போயிடுறேன். அம்பாள் பார்த்தா நமக்கு ஒருத்தர் வேணும், ஒரு குழந்தை தைரியமாக இருக்கணும் அப்படின்னு புள்ளியார் அவதாரம் பண்ணுறா. புள்ளியார் எப்படி அவதாரமாக இருக்கார் அப்படின்னு, அம்பாள் எப்படி நினச்சி பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சொல்கிறேன். எதுக்காக இந்த கர்ப்பஸ்தானத்தை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னா, அம்பாள் வீரமாக எடுத்தா ஒரு தன்னுடைய அவதாரம், அந்த உடம்புலேருந்து அந்த இதெல்லாம் எடுத்து புள்ளியாரை பிடிக்க வரும்பொழுதும் வீர சிந்தனைகள் எப்படி இருந்ததுன்னா, திடகாத்திரமான சிந்தனைகளாக இருந்தது. அதனால தான் புள்ளியார் திடகாத்திரம், ஸ்திரம், வேறு ஸ்திரம், தடம் எல்லாம் விட்டேன். அதனால் அந்த புள்ளியாருக்கு அந்த ஸ்திரத்தன்மை வந்தது, அதான் மூலாதாரமாக இருந்தார். இப்போ நம்ம அதில் குழந்தை மாசமாக இருக்கு அப்படின்னா, பெரியவாளாக இருக்கா என்ன சொல்லணும்னா, திடகாத்திரத்தை கொடுக்கணும். என்ன திடகாத்திரம்? நல்லபடியாக சுகப்பிரசவம் இருக்கும், ஆல் த பெஸ்டா, நல்லா இரு அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லையா, நீங்களும் சேர்ந்து சொல்லணும், ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே, சகஸ்ரநாம சத்யல்யம் ராம நாம வராரமே, ஹரே ராம ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். மாமா, எங்கள் அத்தில் அவள் அதெல்லாம் கேட்க மாட்டார், டிவி தான் ஓடும் அப்படின்னா, டிவியில் போட்டு விட்டுருங்க அதை, அதுவும் இல்லையா அவள் செல்லில் காதில் போட்டு விட்டுருங்க, அதுக்காரும் செய்யணும். எதுக்கு மாமா இது அப்படின்னா, சத்புத்திரன் வேணுமா? சத்புத்திரன் வேண்டாமா? சத்புத்திரன் யார் இந்தியா? விநாயகப் பெருமான். அவர் யார்? பார்வதி தேவியோட பிறந்த. நீ அம்மா திடகாத்திரமா இருந்தா உன் குழந்தை திடகாத்திரமா இருப்பான். நீ வியாதி கொண்டாடினா அந்த குழந்தை வியாதியிலோ கொண்டாடி இருக்கும். நீ சோம்பேறியா இருந்தால் அதுவும் சோம்பேறியா இருக்கும். கர்ப்பஸ்தானத்தில் என்ன இருக்கோ அந்த சக்தி அப்படியே வரும். ஆனால் வந்து அந்த காலத்தில் என்ன சொல்கிறா, நல்லா வேலை செய்யுங்க, ஒரு சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்கோ அப்படின்னு. இந்த காலம் கலியுகம், அவள் மாசமாக இருக்காவோட குழந்தை பிறக்க மாதம் வரைக்கும் வேலைக்கு போயிட்டு இருக்கா. பகவான் அனுகிரகம், நல்லா இருக்கணும் எல்லாரும். அப்படிப்பட்ட இந்த பக்தி பஸ்ஸில் போகும்போது கூட ராம் ராம் சொல்லின்னு போங்க. அப் எல்லாருக்கும் இப்போ ஒருத்த பக்கத்தில் உட்காந்துருவா மாசமாக இருக்கா அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்க அவளுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும்னு, அந்த குழந்தைக்கு கேட்கும். அப்படிப்பட்ட இந்த எம்பெருமான் விநாயகப் பெருமானை பார்வதி தேவி அவதாரம் பண்ணுறா, சத்புத்திரனாக பிறந்தான், எல்லாத்துலேயும் ஜெயம். அப்படிப்பட்ட விநாயகப் பெருமானுக்கும்
பிறந்த நேரத்தில் இந்த நவகிரகங்கள் இருந்தது. அவருக்கு ஒரு ஜாதக கட்டத்தை போட்டார் 12. அதை தான் இப்ப சொல்ல போறேன். எதுக்காக அப்படின்னா, நமக்கும் ஜாதகம் இருக்கு இல்லையா, எம்பெருமான விநாயகர் பெருமானுக்கும் ஜாதகம் இருக்கு. அதனால்தான் நான் சொன்னேன், புள்ளியார புடிங்க நவசக்தியும் அங்க உட்காந்துட்டு இருக்காரு, அடிக்க வச்சுட்டாரு பாத்தீங்களா. அப்படிப்பட்ட விநாயகர் பெருமான் என்ன எப்படி இருக்கார் அப்படின்னு இந்த ஜாதகத்தை சொல்ல போறேன். புள்ளியாருடைய ஜாதகம், விநாயகர் பெருமான் ஆவணி மாதம் சுக்லபக்த சதுர்த்தி அன்று அவதரித்தார். புள்ளியார் பிறந்தார், அவர் பிறந்த நாள் தான் விநாயகர் சதுர்த்தி. அவருக்கு ரொம்ப பிடித்தது கன்னியாராசி. கன்னியாராசி அவருக்கு, அவருடைய கடகத்தில் குரு உட்கார்ந்துருக்கார், மகரத்தில் செவ்வாயும் கன்னியில் புதனும் உச்சம் பெற்றுள்ளார். புதனில் கன்னியில் போய் புதன் உச்சம் பெற்று உட்கார்ந்தார். சூரிய பகவானுக்கு சொந்த வீடான சிம்மத்தில் உட்கார்ந்தார். ஆவணி மாதம் எப்போதுமே சிம்ம மாதம்தான், எந்த மாசத்தில் குழந்த பிறக்குதோ அந்த மாதத்தில் சூரியன் அங்கே போய் உட்கார்ந்துருப்பார். அந்த ஜாதகத்தில் சிம்ம மாதத்தில் சொந்த வீடாக இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த வீட்டில் உட்கார்ந்தார். செவ்வாய் விருச்சிகத்தில் லக்னமாக இருந்தார். உத்தரட்டாதிக்கு இவர் அதிதேவதையாக இருந்தார். மீனராசியில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு கணபதி பகவான் அதிதேவதையாக இருந்தார். இவர் ஜாதகம் இது அப்படின்னு வேத சாஸ்திரத்திலேருந்து எடுத்து கொடுத்துருக்கார். எங்க மாமா ராகு கேது வெள்ளம் காணும் அப்படின்னு அவெல்லாம் அடங்கிட்டா. இங்க பகவானுடைய ஜாதகம் அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம். எதுக்காக சொல்லவனே, பகவானுக்கே இங்க ஜாதகாதி கொடுத்துருக்கார். ராமருக்கும் உண்டு, கிருஷ்ணனுக்கும் உண்டு, யார் பூலோகத்தில் பிறந்தாலும் அத்தனை பேருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட இப்போ ராமர் ஜாதகம் சீதை ஜாதகம்னு போட்டு எல்லாம் கொடுக்குறான். இங்கே விநாயக பெருமானுக்கும் ஜாதகம். இப்படிப்பட்ட விநாயக பெருமான் நமக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை பெறதுக்காக தான் குழந்தையாக பிறந்து ஸ்திரமான குழந்தையாக பிறந்த. அடுத்ததாக அவருடைய அவதாரமானது ரொம்ப விசேஷமான அவதாரம். ஆவணி மாதம் சுக்லபக்ஷ சதுர்த்தியில் பிறந்தோன்னா புள்ளியார் சதுர்த்தி நமக்கு வருது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உலகமே அவரை கொண்டாடுகிறது. அந்த உலகமே கொண்டாடுறதுனால புள்ளியார் ஆனந்தப்படுறார். சரி மாமா, அவர் எப்படி பிறந்தார், என்ன பண்ணுறார், அன்னைக்கு என்ன விசேஷம் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். புள்ளியார் பார்வதி தேவியுடைய அனுகிரகத்தோடு குழந்தை பிறந்தார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, புள்ளியார்கிட்ட ஒரு பெரிய அபார சக்தி உண்டு, குணம் உண்டு, நல்லா கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பிள்ளையார் எந்த தேவதையும் நம்ப மாட்டார், தானே வருவர். மாமா எங்காத்துக்கு வருவாரா அப்படின்னா கண்டிப்பா வருவர். எல்லா ராத்திரியும் குழக்கட்டை, நீ எல்லாரும் யோசிச்சு பாருங்க, உலகமே அன்னைக்கு எல்லாரும் குழக்கட்டை. அன்னைக்கு இட்லி பண்ணுவான், அப்புறம் எள்ளு பொடியில குழக்கட்டை, வடை, சுண்டல், சக்கரை பொங்கல், பாயசம், இப்படின்னு சுவாமியுடைய நைவேத்தியங்கள் எல்லாம் பண்ணி பகவான் என்ன பண்ற, அவர் எல்லா ராத்திலேருந்தையும் அந்த ஆகாரத்தை தானே வாங்கிக் கொள்கிறார். அப்படி புராணங்கள் சொல்கிறது. அதனால்தான் விநாயகர் சதுர்த்திக்கு ராத்திரி எல்லாம் சுவாமி அர்த்தஜாமம் விதி உள்ள போயிட்டு வந்து அர்த்தஜாமம் வாங்கி முடிஞ்சோன்னு அவர் நடந்து வராராம். நடந்து வரும்போது எப்படி வர்றார், சுமமா வர்றார், சுமப்பட்டுன்னு வர்றார். குழந்தை பாவம் லோகத்தில் இருக்க எல்லாருடைய பக்தியில அந்த பிள்ளையார் என்ன பண்றார், சந்தோஷப்பட்டு எல்லா ராத்திலையும் சாப்பிட்டு வர்றார். அதனால்தான் நம்ம பார்த்துல பிள்ளையார் பூஜை பண்ணுறோன்னா அந்த காலத்தில் பண்ணணும், அகாலத்துலலாம் பண்ணக்கூடாது. காலையில் எழுந்தோடனே சுவாமி விளக்கெல்லாம் ஏற்றிக்கிட்டு ராகு ஆலய மந்தனெல்லாம் இல்லாமல் டக்கான உட்காந்து சுவாமி பூஜை பண்ணி பிள்ளையாருக்கு முதல்ல நம்ம பார்த்துல சாப்பாடு போட்டுருணும், முந்திக்கணும். பிள்ளையார் கிடுக்கிட்டுன்னு வருவார், அவ்வளோ பிள்ளையார் இருக்கார், அவ்வளோ அவதாரமாக இருக்கார். நம்ம எப்போ கூப்பிட்றமோ மணி அடிச்சுன்னு ஓடி வந்துடுவார். நீங்கள் ஒரு மந்திரமும் சொல்ல வேண்டாம், அப்பா விநாயகா வாடா என் குழந்தையேன்னு கூப்பிடணும், குழந்தைன்னு கூப்பிடணா. அதனால தான் அவரை நான் 3 வயசு குழந்தை அது, ஆமாம் புள்ளமாக இருக்கும், தொப்பையை தொந்தியும் போட்டு கட்டை காலை போட்டு டக்கு டக்குன்னு வந்து வருவார். அவர் துண்டிக்க தூக்கின்னு வந்து, ஆமாம் குழந்தை வாடா செல்லமே அப்படின்னு கூப்பிடணும். எப்படி சிவபெருமானை கூப்பிட்றோம், செல்வமே என் சிவபெருமானே. அடியார் பாடுறார் இல்லையா, செல்வமே என் சிவபெருமானே அப்படிங்கிறார். அதே மாதிரி விநாயகர் பெருமானை கூப்பிடணும், எங்காவது குழந்தைடா நீ வாடா, என் செல்லமே வாடா, என் பட்டே வாடா அப்படின்னு கூப்பிட்டு பூஜை பண்ணணும்.
அப்படி வரும். ஏன் நீங்க நீங்க கூப்பிடும் போது நம்ம வந்து குழந்தை எடுத்துமா பண்ணும் அந்த தும்பிக்கை ஆட்டி பார்க்கும். அந்த கொடைக்கு ஒரு ஆசை, உடனே என்ன பண்றா, சாயந்தரம் சுவாமி கரைக்க போயிடுவா, உடனே கிளம்பி போயிடுவார். நம்ம பாத்துல இருக்கிறது 6 மணி நேரம், அதனால சாயந்தரம் 4 மணி நேரம் இழுத்து போகக்கூடாது. அவரை கரெக்டாக நீங்கள் காலையில் பூஜை பண்ணி அவர் 2 மணி நேரம் நம்ம பாத்துல உட்காந்துக்கணும். ஆமாம், இந்த வாசனையோடு நம்ம பாத்துல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் சில பேர் கடலை கொண்டு தூக்கி போகிறதுக்கு கிணத்துல கொண்டு தூக்கி போகிறதுக்குலாம் போட்டுருவா. அது கரெக்டுக்கும் சாஸ்திரம் இருக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த பிள்ளையார் அவதாரமானது நல்லபடியாக நமக்கெல்லாம் விநாயக சக்தி அன்று அவர் பிறந்து அவர் நாம் வழிபட்டு அவருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் விக்ன விநாயகமூர்த்திக்கு ஜெய்.